Hi friends, body measurement 30 size அளவுள்ள blouse cutting வந்து பாத்துるீங்க. அத தொடர்ந்து இப்ப எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து neck piece வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு piece வந்து நேரா வெச்சுக்கங்க. அடுத்த piece இந்த சைடு cross ஆ வெச்சிட்டு இந்த நேர் வந்து இப்படி cross ஆ தையல் போட்டுக்கங்க. அடுத்த piece இந்த மாதிரி மடிச்சிட்டு அதுக்கு அடுத்த piece இந்த மாதிரி நேர் பண்ணிட்டு இந்த cross ல வந்து தையல் போட்டுக்கங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு பீஸை ஒண்ணா மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கங்க. ஒரு பீஸ்ல 1/2 இன்ச் மட்டும் மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கங்க. இப்ப இந்த த்ரெட் எல்லாம் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அர்க்க கிளாத்தையும் கட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பட்டி வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க. கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து தையல் போட்டுக்கலாம். உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கங்க. கீழே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கங்க. அடுத்தது இங்க சிசர் கட் இருக்கு, அந்த அளவுக்கு மடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கங்க. அடுத்தது பேக் சைடு வந்து தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஃபர்ஸ்ட் மடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுக்கங்க. இங்க சிசர் கட் இருக்க வரைக்கும் மறுபடியும் மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கங்க. இந்த கிளாத்தை ரெண்டா மடிச்சிட்டு வந்து இடுப்பு சுற்றுல வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு 6.5 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிங்க. அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிட்டு இந்த கிளாத்தை வந்து ரெண்டாக இது வரைக்கும் மடிச்சுட்டு 4 இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி வந்து எடுத்துட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க. அதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிட்டு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸில் வந்து தையல் போட்டுக்கலாம். கிளாத்தில் உள் பக்கம் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. கிளாத்தை வந்து பிரிச்சுட்டு இந்த ரெண்டு சிசர் கட் நேர் வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. 3 இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி எடுத்து மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ரெண்டு சிசர் கட் நேர் வந்து கரெக்டாக மடிச்சிட்டு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது ராட்க்கு ஃப்ரண்ட் சைடு ரெண்டும் சமமாக மடிச்சிட்டு 2.5 இன்ச் வந்து எடுத்துக்குங்க. அடுத்தது மூணாவது டாட்க்கு இந்த நடு சென்டர் டாட்ல இருந்து நேர் வந்து எடுத்துக்குங்க. அதை ரெண்டாக மடிச்சிட்டு 3.5 இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி எடுத்து 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த நடு சென்டர் டாட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க.
அடுத்தது பட்டி வந்து வச்சுக்கலாம். பட்டியை கீழே வச்சுட்டு மேலே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பீஸை வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது ரைட் சைடு பீஸை நல்ல பக்கம் மேலே வந்து பட்டி வச்சு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். கீழே வந்து லெஃப்ட் சைடு பீஸ் மேலே நல்ல பக்கம் மேலே பட்டன் பீஸ் வச்சு அரை கால் இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள்பக்கமாக மடிச்சுட்டு நம்ம போட்ட தையல் வந்து உள்பக்கம் வர்ற மாதிரி மடித்து இழுக்காமல் தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டையுமே வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ரைட் சைடில் உள் பக்கமாக வந்து பட்டன் பீஸ் வச்சுக்கலாம். கீழே அரை இன்ச் விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம இந்த போட்ட தையல் நேர் வந்து இந்த கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு நடு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு வியும் ரெண்டு பட்டிக்கு இடையில் ஒன்று, பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒன்று, ரெண்டாவது சிசர் கட் நேர் ஒன்று, ஃப்ரண்ட் எட்ஜில் வந்து ஒரு வி வந்து அகலமாக போட்டுக்குங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃப்ரண்ட் நெக்கில் அரை இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கீழே வந்து அரை இன்ச் கட் பண்ணி மடித்து தையல் போட்டுருங்க. அடுத்தது கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது கிளாத்தை வந்து உள் பக்கமாக மடிச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து உள் பக்கம் கட் பண்ணிடுங்க. கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுட்டு லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க.
அடுத்தது பட்டி சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பி பீஸை விட்டுட்டு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச் வந்து ஸ்லீவ் ரவுண்டு. ஆம்போல் ரவுண்டுகிட்ட நமக்கு சிசர் கட்டிருக்கு, கீழேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதை நேர் பண்ணி வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச் இங்கே வந்து சிசர் கட்டிருக்கு, கீழே வந்து மார்க்கிங் இருக்குது, அதை நேர் பண்ணி வந்து தையல் போட்டுக்கலாம். தேர்ட்டி சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.